ICC தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஜெய்ஷா பிசிசிஐ செயலாளராகவும் இருப்பதோடு ஏசிசி என்று சொல்லப்படுகிற ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராகவும் இருந்து வர்றார். வரும் டிசம்பர் மாதம் ICC தலைவராக ஜெய்ஷா பதவியேற்க இருக்கிற நிலையில இந்த பதவிகளில் இருந்து அவர் விலக வேண்டும். இந்த நிலையில ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக பாகிஸ்தானை சேர்ந்த மொக்ஜின் நக்வி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மொக்ஜின் நக்வி தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்து வர்றார். T20 கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு வருஷத்துல அதிக சிக்ஸர்களை விளாசிய வீரர் என்ற கிறிஸ் கெய்லோட சாதனையை நிக்கோலஸ் பூரன் முறியடிச்சிருக்கார். 2015 T20 கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு வருஷத்துல 135 சிக்ஸர்களை கிறிஸ் கெய்ல் விளாசியதுதான் இதுவரை சாதனையா இருந்து வந்தது. இப்போ இந்த வருடத்துல முதல் 8 மாதங்கள்ல மட்டும் 139 சிக்ஸர்களை விளாசி T20 போட்டிகளில் ஒரு வருடத்துல அதிக சிக்ஸர்களை விளாசிய வீரர் என்ற சாதனையை நிக்கோலஸ் பூரன் படைச்சிருக்கார். கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக துலீப் டிராஃபியோட முதல் ரவுண்ட்லேருந்து சூரியகுமார் யாதவ் விலகியிருக்கார். குச்சிபாபு தொடரில் விளையாடிய போது ஏற்பட்ட காயம் குணமடையாததால துலீப் டிராஃபியோட முதல் ரவுண்டில் மட்டும் சூரியகுமார் யாதவ் விளையாட மாட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.